கார்கில் போர் முடிஞ்சு 21 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு வருடமும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் நினைவு தினமா கொண்டாடப்படுது. இந்தியாவுடைய வெற்றியை பறைசாற்றக்கூடிய ஒரு நாளா 26ஆம் தேதி நம்ம கொண்டாடி போறோம். சரி, கார்கில் போர் எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு, பாகிஸ்தானோட திட்டத்தை எப்படி நம்ம முறியடிச்சோம், ஆபரேஷன் விஜய்னா என்ன, ஆபரேஷன் ஃபாதர்னா என்ன அப்படின்னு பலதரப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்காக நான் கைட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ண இணைந்தீர்கள், பல நல்ல விஷயங்கள் உங்களை தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆபரேஷன் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு போய் பாகிஸ்தான் ராணுவத்தை துவசம் பண்ணி நம்ம ஜெயிச்ச ஒரு பெரிய போர் அப்படின்னா கார்கில் போரை சொல்லலாம். கார்கில் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட எல்லை பகுதியிலையும் இந்தியாவோட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய காஷ்மீருடைய எல்லை கிராமம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பகுதியில சின்ன ஒரு மலைப்பகுதி தான், மலைப்பகுதி அப்படின்னு சொன்னாவே பாகிஸ்தான் ஆரம்பத்துல கைப்பற்றின 4 மலைப்பகுதிகள் அந்த ஏரியாவில தான் இருந்துச்சு. கார்கில கைப்பற்றின பின்னாடிதான் இந்தியாவோட வெற்றி உறுதியாச்சுன்னு சொன்னாங்க. அதனாலதான் இதை கார்கில் வார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்குள்ள ஏன் வந்தாங்க அப்படின்னு கேட்டா, இந்த போர் திட்டம் அப்படின்னு கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளாவே பாகிஸ்தான் கையில வச்சிருந்தாங்க. 1999 முன்னாடி நவாஸ் ஷெரீப் இவர் தான் இப்ப பிரைம் மினிஸ்டர் இருந்தார். நவாஸ் ஷெரீப் இந்த திட்டத்தை போய் காமிக்கிறாங்க, இப்படி போர் வச்சு நம்ம பண்ணலாமா அப்படின்னு. நவாஸ் ஷெரீப் அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் தரல. எப்பயுமே பாகிஸ்தானை பொறுத்தளவுல சண்டை போடுறவங்க மிலிட்டன்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஆளும் கட்சி வேற பக்கமா இருப்பாங்க. அங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு. நவாஸ் ஷெரீப் ஒப்புதல் தராதனால முஷரப் என்ன பண்ணாரு, முஷரப் ஞாபகம் இருக்குல்ல, அவர் அதன் பின்னாடி பிரதமரா பதவி ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். முஷரப் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தி தேடணும், இந்தியாவுக்கு எதிராக நம்ம துப்பாக்கியில தூக்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வகுத்த திட்டம் தான் ஆபரேஷன் ஃபாதர். இந்த ஆபரேஷன் ஃபாதருக்கு 4 கமாண்டர்ஸ் இருக்கக்கூடிய பெரிய அட்டாமிக் ஜெனரலா 4 டீம் ரெடி ஆகுது இந்தியாவை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தினுடைய இடைப்பகுதியிலே இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானோட ராணுவம் உள்ள வந்துடுறாங்க மார்ச் மாதமே. ஆனா போர் உண்மையில தொடங்கினது மே மாதத்தினுடைய இடைப்பகுதியில தான். மார்ச்ல வந்தவங்க மே மாதம் வரைக்கும் இந்தியாவிலே தங்கியிருந்து இந்தியாவோட சில மலைக்கிராமங்கள் தன் கையில வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதா உண்மை. சரி, இவங்க வந்தது எப்படி இந்தியாவுக்கு தெரியும் அப்படிங்களா, அது ஒரு பெரிய காமெடியான விஷயங்கள். பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்குல வந்து 2-3 வாரங்கள் ஆன பிற்பகுதி தான் இந்திய ராணுவத்துக்கு தகவலே கிடைச்சு, அதுவும் ஆடு மேய்க்கும் சிறுவர்களிடம் இருந்து. ஆச்சரியமா இருக்குல்ல, அந்த பகுதியில மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் அவங்க பெரிய பெரிய துப்பாக்கியோட 2-3 பேர் நின்றுட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் வேற ஒரு யூனிஃபார்ம்ல இருக்காங்களே அப்படிங்கிறத பார்த்து பதட்டப்பட்டு இந்திய ராணுவம் இந்திய காவல்துறை வந்து சொல்றாங்க, அந்த எல்லை பகுதியில் கூட ஒரு காவல் நிலையத்துல வந்து வேற யூனிஃபார்மோட பெரிய துப்பாக்கியோட நாங்க சில நபர்களை பார்த்தோம் அப்படின்னு இந்திய ராணுவம் உடனே சுதாரிச்சுக்கு. யார் அது அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இனிஷியலா ஒரு டீம் அனுப்புறாங்க. அந்த டீமோட தலைமையில போய் பாக்குறாங்க, அவங்க தீவிரவாதிகளா இருக்கலாம் அப்படின்னு டவுட்ல போய் பாக்குறாங்க. ஆனா அது தீவிரவாதிகள் பாகிஸ்தானோட ராணுவம் அப்படின்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய போன டீம்ல முக்கியமான நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சோரப் கைலா உட்பட ஒரு 6 நபர்கள் கொண்ட ஒரு டீம் இனிஷியலா போறாங்க. இந்த 6 பேர்த்தையும் பாகிஸ்தான் ராணுவம் மிக கொடுமையாக கொடுமை பண்ணி கொண்டாங்க. இந்த தாக்குதலுக்கும் இந்த 6 பேரோட டீம் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் காஷ்மீர் அப்படிங்கிற போரும் கார்கில் அப்படிங்கிற போரும் மிக தீவிரமடைஞ்சிச்சு. இந்த 6 பேருக்கு பழி தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் அங்கிருந்து ஒண்ணு சும்மா வரல, அவங்க கையில பல திட்டங்களை வச்சிருந்தாங்க. அப்படி வச்சிருக்கக்கூடிய பெரிய திட்டம் தான் ஸ்ரீநகர். ஸ்ரீநகரோட NH-1A நம்ம வந்து பிளாக் பண்ணணும். ஸ்ரீநகர் ரோட்டை பிளாக் பண்ணிட்டோம்னா இந்திய ராணுவம் அந்த பக்கத்துக்கு வர முடியாது அப்படிங்கறதுனால NH-1A ஸ்ரீநகரோட லே ஏரியா இருக்கக்கூடிய NH ரோடு அந்த ரோடை பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரோட்டு மேலேயே சில குண்டுகளை போட்டு அந்த ரோடை ரெண்டா பிரிச்சாங்க. கார்கில் அப்படிங்கிறது தனி ஒரு பகுதியா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்திய ராணுவத்தால பக்கத்துல கூட நெருங்க முடியாத ஒரு பகுதியை உருவாயிடுச்சு, அதுவும் பாகிஸ்தானோட கண்ட்ரோல் கூடிய பகுதி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில என்ட்ரு ஆனவனையே மலை கிராகங்களை குடி வச்சாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா 17,000-18,000 அடி உயரத்திற்குரிய கார்கில் மலைப்பகுதி. பாகிஸ்தானோட எல்லை பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா 5,300 அடி உயரம் உள்ள மலைப்பகுதிகள். அங்க ஒரு 4 மலைப்பகுதி ரொம்ப முக்கியம். ஒன்னு டைகர் மவுண்டன், நம்ம ஞாபகம் இருக்குல்ல, கார்கில் அப்படின்னு பேசினாவே நம்ம முக்கியமா பேசக்கூடிய மவுண்டன் அப்படின்னாவே அந்த மாதிரி டைகர் மலை தான். டைகர் மலை, லோலோ லிங்க், பத்ராட்டா, ஸ்ரீநகர்லே அவை 4 மலைப்பகுதிகள் இருக்கு. இந்த 4 மலைப்பகுதிகளையுமே தான் கைப்பாட்டி வச்சுக்கிறாங்க. மலை உச்சியில பாகிஸ்தான் ராணுவம் இருந்தனால இந்திய ராணுவம் மலையை சுத்தி எங்க வந்தாலும் ஈஸியா அட்டாக் பண்ண முடிஞ்சிச்சு. போர் தொடங்கி சில நாட்கள் வரையுமே பாகிஸ்தானோட கண்ட்ரோல தான் எல்லாமே இருந்துச்சு. பாகிஸ்தானோட கையில் ஓங்கியே இருந்துச்சு. இதை பார்த்த இந்தியா உடனே சுதாரிச்சு. வாஜ்பாய் அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்தார், ஒரு சின்ன இடத்துல கூட விட்டுப்படுத்தாம அடிச்சு தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவோட விமானப்படை உடனே அங்க நினைவு போச்சு. இந்தியாவோட விமானப்படை போனோன்னா பாகிஸ்தான் சும்மா இல்லைங்க, பாகிஸ்தானோட தாக்குதல் வேற மாதிரி இருந்துச்சு. மிக் 21, மிக் 29, மிக் 70
மூணு விமானங்கள் இந்தியாவோட விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க. பாகிஸ்தானுடைய வீரத்தை காட்டும் அப்படிங்கிறதுக்காக மூன்று விமானப்படை விமானங்களை தூள் தூளா ஆக்குறாங்க பாகிஸ்தான். இதுக்கு பின்னாடிதான் இந்தியா சுதாரிச்சு கப்பல் படை, தரைப்படை, விமானப்படை மூணையுமே காஷ்மீரை நோக்கி திருப்புறாங்க, பாகிஸ்தான் நோக்கி டைரக்ட் பண்றாங்க. பாகிஸ்தான் இந்த அடிய சுத்தம் எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். அது முக்கியமான ஒண்ணு, இந்தியா இருக்கக்கூடிய போபஸ் பீரங்கிகள், இந்த போபஸ் பீரங்கிகளை இதுவரைக்கும் இந்தியா பயன்படுத்தாம வச்சிருந்தாங்க, கார்கில்ல கண்டிப்பா பயன்படுத்தணுங்கிறதுக்காக போபஸ் பீரங்கிகளை மலையை நோக்கி டர்ன் பண்றாங்க. டைகர் லேவா இருக்கலாம் இல்ல பத்ரா டாப்பா இருக்கலாம், மலையை நோக்கி டாப் பண்றாங்க. மலையில சுக்கு சுக்கா சுக்கு சுக்கா அடிச்சு நொறுக்கிறாங்க. இப்படி தாக்கும் போதுதான் பாகிஸ்தானுடைய படைகள் ஆட்டக்கான ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய போபஸ் பீரங்கிகளும் விமானப்படையும் மிகச்சிறப்பான பணியை பண்ணாங்க. கிட்டத்தட்ட மலைப்பகுதியை நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் கார்கில் மலையை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம கையில் எடுத்த ஆபரேஷன் தான் ஆபரேஷன் விஜய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆபரேஷன் விஜய் சக்சஸ் ஆச்சு. விமானப்படை மற்றும் தரைப்படை போபஸ் பீரங்கிகளோட கடுமையான தாக்குதல் பின்னாடி பெரிய வெற்றியை இந்தியா பெற்றுச்சு. கார்கோட மலைப்பகுதியில போய் வெற்றி கொடை நாட்டின பின்னாடி இந்தியா ஜெயிச்சிடுச்சு அப்படிங்க அறிவிச்சாங்க. அப்படி அறிவிச்ச அந்த நாள் தான் July 26 கார்கோட லாஸ்ட் டேவா இருந்துச்சு. பாகிஸ்தான் படை வீரர்கள்லாம் புறமுது காட்டி ஓடி போனாங்க. பாகிஸ்தானோட விமானப்படை அவங்களுக்கு பெருசா உதவி பண்ணல, ஏன்னா அங்க பெரிய சிக்கல் வரும் அப்படிங்கிறக்காக பாகிஸ்தானோட விமானப்படை வரல. இந்தியா விமானப்படை சரியான நேரத்தை உதவி பண்ணனாலையும் நேவியோட சப்போர்ட்னாலையும் இந்தியாவோட வீரர்களுடைய வீர தீர செயலாலையும் காஷ்மீரை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறது மறக்க முடியாத தீர்ச்சியல். இந்த போர் நடந்துட்டு இருக்கும் போது இந்தியாவுக்கு ஆதரவாக பல நாடுகள் குரல் கொடுத்தாங்க, பட் இந்தியா யாருடைய சப்போர்ட்டையும் வாங்கல. அது அமெரிக்காவா இருக்கலாம், ரஷ்யாவா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், எல்லாமே பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடுகளே எடுத்தாங்க. பாகிஸ்தானுக்கு பிரஷர் கொடுத்தாங்க. இந்தியா யாருடைய துணையை கேட்காம தனியா நின்று ஜெயிச்சிச்சு அவ்வளவு பெரிய போர். இந்த போர் நடந்த பின்னாடிதான் இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக நேரடியாக துப்பாக்கியை தூக்க பயந்ததுன்னா கார்கில் போர்ல நம்ம கொடுத்த மிகப்பெரிய அடி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாள் வீரர்களை பெருமைப்படுத்தவும் இறந்து போன வீரர்களுக்கு நினைவுகளை செலுத்துவதற்காகவும் இந்தியாவோட வீரத்தை உலகளவில் பறைசாற்றுவதற்காகவும் நினைவு கூறப்பட வேண்டிய முக்கியமான நாள். உண்மைகளை பகிர்வது கடமை, பேசுவது பெருமை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள், பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக நன்றி.